காலு, நீங்க பால் வியாபாரம் தானே செய்யறீங்க, பால் குடுக்க பக்கத்து காட்டுக்கெல்லாம் போவீங்களா? அப்படி போறப்ப எங்கேயாவது மாம்பழம் கிடைச்சா எடுத்துக்கிட்டு வாங்க. என் மனைவி சோனா மாம்பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. ராணா, உனக்கும் மனைவிக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மாம்பழ சீசனே இல்லாதப்ப மாம்பழம் எங்க இருந்து வரும்? ராணா சகோதரா, கவலைப்படாதீங்க, நான் போற வழியில எங்கேயாவது மாம்பழம் கிடைச்சா நான் கண்டிப்பா எடுத்துக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காக கோரிக்காவது கூட பறந்து போச்சு. சோனா குருவியும் ராணா குருவியும் கணவன் மனைவி. ரொம்ப நாள் கழிச்சு சோனா குருவி இப்பதான் கர்ப்பமா இருந்துச்சு. இந்த சமயத்துல சோனா குருவிக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சு. ஆனா இவங்களுக்கு மாம்பழம் எங்கேயும் கிடைக்கவே இல்லை. அதனாலதான் பாக்குறவங்க எல்லார்கிட்டயும் ராணா குருவியும் சோனா குருவியும் மாம்பழம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சோனா சகோதரி, இப்ப மாம்பழம் எங்க தேடினாலும் கிடைக்காது. உனக்கு வேற என்ன வேணும்னு சொல்லு, நான் எடுத்துக்கிட்டு வரேன். இல்ல கிளி சகோதரி, எனக்கு என்னமோ மாம்பழம் சாப்பிடணும் போலதான் இருக்கு. நீ எங்கயாவது மாம்பழத்தை பார்த்தா எனக்காக ஒரு மாம்பழத்தை பறிச்சு எடுத்துக்கிட்டு வரியா? கண்டிப்பா சோனா, மாம்பழம் கிடைச்சா கண்டிப்பா கொண்டு வரேன். பிறகு அங்கிருந்து கிளம்புன சோனா தனியாவே போய் எங்கயாவது மாம்பழம் இருக்கான்னு தேடி பார்த்தது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படி காடு பூரா தேடி பார்த்தும் எங்கேயும் சோனா குருவிக்கு மாம்பழமே கிடைக்கல. அதனால சோகமா வீட்டுக்கே திரும்பி வந்துடுச்சு. சோனா வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் காலுக்காக சோனா வீட்டுக்கு வந்துச்சு. சோனா தங்கச்சி, நானும் தூரம் தூரமா பறந்து மாம்பழத்தை தேடி பாத்துட்டேன், மாம்பழம் எங்கேயுமே கிடைக்கல. ஆமா காலண்ணா, நான் கூட எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன், மாம்பழம் கிடைக்கவே இல்ல. சோனா வா, நம்ம வளையல் வியாபாரி புறாவை போய் பார்ப்போம். அது தான் வளையலை விற்கிறதுக்காக தூரம் தூரமா உள்ள காடுகளுக்கெல்லாம் போகும். அதுக்கு மாம்பழம் எங்க கிடைக்கும்னு கண்டிப்பா தெரியும். காலண்ணா, நீங்க சொல்றதும் சரிதான். வாங்க, நம்ம புறாவை பார்க்க கிளம்புவோம். பிறகு சோனா குருவியும் காலுக்காகவும் புறாவை பார்க்க பறந்து போனாங்க. புறா கிட்ட போய் சோனாவும் காலுவும் மாம்பழத்தை பத்தி கேட்டாங்க. இங்க பக்கத்துல உள்ள காட்டுல எங்கேயும் மாம்பழம் கிடையாது. மாம்பழம் வேணும்னா தூரமா இருக்கிற ஒரு காட்டுக்கு தான் போகணும். வேணும்னா சொல்லு சோனா, இப்பவே கிளம்புவோம். இப்பவா புறா, இப்ப ராத்திரி ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில கிளம்புவோம். ஆமா புறாண்ணா, காலண்ணா சரியாதான் சொல்றாங்க, நாளைக்கு காலையில கிளம்புறதுதான் சரி. பிறகு காலுக்காகவும் சோனா குருவியும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ராணா, நீங்க எப்போதும் போல வேலைக்கு போங்க, நான் புறா அண்ணன் கூட போய் மாம்பழம் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சோனா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இப்படி சொன்ன ராணா கிளம்பி போக சோனா மச்ச பறவைங்களை பார்க்க போச்சு. இப்படி கிளம்பின பறவைகள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்தாங்க. இப்படி வந்த பறவைங்க எல்லாம் உணவும் எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க. பிறகு எல்லாரும் பறக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப தூரமா பறந்து போனாங்க, ரொம்ப உயரமாவும் பறந்து போனாங்க. நண்பர்களே, என் கண்ணுக்கு மாம்பழம் எங்கேயுமே தென்படல. நாம அநேகமா வெறும் கையோட தான் திரும்புவோம்னு நினைக்கிறேன். காலுவுக்கு பறந்து பறந்து களைச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி பேசுது. இப்படி இவங்க பேசிக்கிட்டே தங்களோட காட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. பறந்து எல்லா பறவைகளும் களைச்சு போயிட்டாங்க. எனக்கு வியர்வை ரொம்ப அதிகமா வருது. ஆமா ஆமா, நானும் ரொம்ப களைச்சுதான் போயிட்டேன். எங்கேயாவது போய் உட்காரலாம் வாங்க. பிறகு எல்லாரும் ஒரு நதிக்கரையில போய் உட்கார்ந்தாங்க. இங்க சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாதான் என்னால அடுத்து பறக்க முடியும். ஆமா ஆமா, நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். பிறகு எல்லாரும் நதியில தண்ணீர் குடிச்சாங்க. கொண்டு வந்திருந்த உணவை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லா பறவைகளும் அந்த மரத்தடியிலே கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாங்க. சரி சரி, நேரமாச்சு, கிளம்புங்க. மாமரங்கள் உள்ள தோட்டம் இங்க பக்கத்துல தான் இருக்கு. புறா இப்படி சொன்ன உடனே எல்லா பறவைகளும் எழுந்து மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு அவங்களுக்கு தூரமா இருந்த ஒரு மாந்தோப்பு கண்ணுல தென்படுச்சு. எல்லாரும் அந்த மாந்தோப்புக்கு போய் பார்த்தாங்க. ஆனா அங்க உள்ள மாமரங்கள்ல ஒரு மாம்பழம் கூட இல்ல. இத பார்த்த எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. நாம இப்ப இவ்வளவு தூரம் பறந்து வந்தது வேஸ்டா போயிடுச்சு. அட்லீஸ்ட் சோனாவுக்கு ஒரே ஒரு மாம்பழம் கிடைச்சிருந்தா கூட மனசுக்கு நிம்மதியா இருந்திருக்கும். அதுவும் இல்ல.
நான் என்னவோ ஏகப்பட்ட மாம்பழங்கள் இருக்கும், நிறைய சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். ஆனா சோனா சாப்பிட கூட ஒரு மாம்பழம் இல்ல. இங்க சோனா இப்ப வேற வழியே இல்ல. நீ இன்னும் 3 மாச காலம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அப்புறம் தான் மாம்பழம் கிடைக்கவே சான்ஸ் இருக்கு. ஆமா சோனா, காலு சொல்றது உண்மைதான். 3 மாசத்துக்கு அப்புறம் இங்க வந்தா மாம்பழம் கிடைக்கும். பிறகு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போனப்ப சோனா குருவியோட பார்வை ஒரு மரத்துல உள்ள இலைகளுக்கு இடையில போச்சு. அந்த மரத்துல உள்ள இலைகளுக்கு இடையில தங்க மாதிரி ஒரு மாம்பழம் ஜொலிச்சுக்கிட்டு இருக்காத சோனா குருவி பாத்துடுச்சு. உடனே ரொம்ப சந்தோஷமான சோனா குருவி அந்த மாம்பழத்துக்கிட்ட போச்சு. சோனா குருவி பின்னாலேயே எல்லாரும் போனாங்க. நண்பர்களே, எனக்கு மாம்பழம் கிடைச்சிருச்சு, எனக்கு மாம்பழம் கிடைச்சிருச்சு. இந்த பழம் இலைகளுக்கு அடியில இருந்ததாலதான் இது மேல யாரோட பார்வையும் படல. உனக்காகவே இந்த பழம் இருந்திருக்கு. சோனா, முதல்ல மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதே நீதான், அதனால இந்த பழத்தை நீயே சாப்பிடு. இல்ல காலண்ணா, நான் இதை இங்க சாப்பிட விரும்பல, வீட்ல போய் உட்காந்து அமைதியா சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். சோனா, நீ சொல்றதும் சரிதான், இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுறதுதான் சரி. பிறகு எல்லாரும் தங்களோட காட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நண்பர்களே, எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க, இந்த மாம்பழத்தை கட் பண்ணி 4 பேரும் சாப்பிடுவோம். இல்ல சோனா, நீயே இந்த மாம்பழத்தை சாப்பிடு, எங்களுக்கு வேணாம். மாம்பழம் சாப்பிட நீதான் ரொம்ப ஆசைப்பட்ட சோனா, அதனால நீயே எடுத்துக்கோ. பிறகு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. காலுஜி, நான் தான் மாம்பழம் எங்கேயும் கிடைக்காதுன்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப இவ்வளவு தூரம் போயிட்டு வெறுங்கையோட தானே திரும்பி வரீங்க. கோரி, நீ சொன்னது உண்மைதான், மாம்பழம் எங்களுக்கு கிடைக்கலதான். ஆனா சோனா குருவிக்கு மட்டும் ஒரே ஒரு மாம்பழம் கிடைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க, தெளிவா சொல்லுங்க. கோரி, நாங்க எல்லாரும் ரொம்ப தூரம் பறந்து அந்த காட்டுக்கு போனோம். அங்க போய் பார்த்தா ஒரு மாம்பழம் கூட இல்ல. சரி, கிளம்பலாம்னு நினைக்கிறப்ப சோனா கண்ணுல ஒரே ஒரு மாம்பழம் தென்பட்டுச்சு. பாவம், சோனா வேற கர்ப்பமா இருக்கிறதால அந்த மாம்பழத்தை அதுகிட்டயே கொடுத்துட்டோம். அப்ப அந்த மாம்பழத்தை பூராவும் சோனா குருவே சாப்பிட்டுடுச்சா? இல்ல இல்ல, வீட்டுல வந்து பொறுமையா உட்காந்து சாப்பிடலாம்னு வீட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. இத கேட்ட கோரி வேக வேகமா பறந்து சோனா குருவி வீட்டுக்கு போச்சு. சோனா தன்னோட வீட்டுல அப்பதான் அந்த மாம்பழத்தை கழுவி எடுத்துட்டு வந்து சாப்பிட உட்காந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து உள்ள வந்த கோரி அந்த மாம்பழத்தை தான் பக்கம் எடுத்துக்கிச்சு. என் வீட்டுக்காரர் காலு, புறா, கிளி இப்படி 3 பேரும் உன் கூட வந்திருக்காங்க, ஆனா அந்த பழத்தை நீ மட்டும் சாப்பிட போறியா? இது உனக்கே நியாயமா இருக்கா? கோரி அக்கா, நான் இப்ப கர்ப்பமா இருக்கல, அதனால நீயே சாப்பிடுன்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க, அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் எப்படியோ, என் வீட்டுக்காரர் பங்க நான் தான் சாப்பிடுவேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பழத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மரத்து மேல போய் உட்காந்துச்சு. பயப்படாத சோனா, என் வீட்டுக்காரர் பங்க மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். இப்படி சொன்ன கோரி பழத்தை முழுசா சாப்பிட்டு முடிச்சுச்சு. சோனா, மீதி வைக்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா பாரு, டேஸ்ட் பக்காவா இருந்ததால சாப்பிடறத நிறுத்தவே முடியல. இருந்தாலும் இந்த மாங்கொட்டை இருக்கு, இத வேணா ட்ரை பண்ணி பாரு. இப்படி சொன்ன கோரிக்காகவும் மாம்பழ கொட்டைய சோனா கிட்ட தூக்கி போட பறந்து போச்சு. பாவம் சோனா, ரொம்ப நாளா ஆசைப்பட்டுகிட்டு இருந்த மாம்பழம் கிடைச்சும் அதை சாப்பிட முடியாம கோரிக்காக இப்படி பண்ணிடுச்சு. இதையெல்லாம் நினைச்ச சோனா மௌனமா அழுதுகிட்டே இருந்தது, அப்படியே தூங்கிடுச்சு. காலையில எழுந்து வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்த சோனா குருவிக்கும் ராணா குருவிக்கும் சந்தோஷம் தாங்கல. ராணாஜி, எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு? இந்த மரம் எப்படி இங்க வந்துச்சு? சோனா இப்படி கேட்ட உடனே அதுக்கு அந்த மரமே பதில் சொல்லுச்சு. சோனா, நான் ஒரு மாய மாம்பழம், உனக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்கு, அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி பண்ற, அதனாலதான் நான் வேற யார் கண்ணிலையும் படாம உன் கண்ணில பட்டேன். நேத்து இந்த காகம் என்ன முழுசா சாப்பிட்டுடுச்சு, உன்னால என்ன சாப்பிடவே முடியல, அதனால நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன் வீட்டு வாசல்லையே இப்ப நான் மரமா முளைச்சி வந்துட்டேன். சோனா, நீ சந்தோஷமா இரு, நல்ல மனசு உள்ளவங்களுக்கு கஷ்டம் வரலாம், ஆனா அது நிலைச்சிருக்காது. இனி நீ இஷ்டப்பட்ட பொருளாம் மாம்பழம் சாப்பிடலாம். அப்புறம் கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல குழந்தைங்க பிறப்பாங்க, அவங்களும் உன்ன மாதிரியே நல்ல மனசு உள்ளவங்களா இருப்பாங்க. பிறகு சோனா தான் ஆசை தீர மாம்பழங்களை சாப்பிட்டது.
அங்க வந்த தன்னோட நண்பர்கள் எல்லாருக்கும் மாம்பழங்களை பறிச்சு கொடுத்து சாப்பிட வச்சு அவங்க சாப்பிடறத பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. இப்படி எல்லாரும் வந்து சாப்பிடறப்ப கோரிக்காக மட்டும் அங்க வராம ஒரு ஓரமா தயங்கி தயங்கி நின்னுகிட்டு இருந்துச்சு. கோரி அக்கா, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? சாப்பாட்டு விஷயத்துல என்னைக்கும் சுயநலமா இருக்காதீங்க. எவ்வளவு குறைச்சலா இருந்தாலும் அதுல கொஞ்சம் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட கத்துக்கோங்க. இந்த பழக்கத்தை நீங்க கத்துக்கிட்டா வாழ்க்கையில உங்களை கடவுள் பத்னியாவே இருக்க விட மாட்டாரு.